வணக்கம், இதுதாங்க டூ டயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர் பாட். அதாவது ஆவியிலேயே வேக வைக்கக்கூடிய பாத்திரம். அதனுடைய மேல் பாகத்தில் ஒரு மூடி இருக்குது. அந்த மூடி நல்ல வெயிட்டாக கனமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அது வழியாக ஸ்டீம் வெளியேறிடும். இரண்டு அடுக்கு அப்படிங்கிறதுனால இரண்டு அடுக்குலையுமே கைப்பிடி கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரத்துக்கு. அடுத்தது கீழ் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேல் பாத்திரத்தில் நிறைய காய்கறிகள் என்ன அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸில் காய்கறிகள் எல்லாம் வெந்துடும் ஸ்டீமில். அதுவும் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி எல்லாம் எண்ணெயே சேர்த்திக்க கூடாதுன்னு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பாத்திரம் மிக மிக உபயோகமானது. காய்கறிகள் வேக வச்சுட்டு அந்த தண்ணியும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது மிக முக்கியமானது, பிறந்த குழந்தைகளுக்கு 5 அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு மசிச்ச உணவுகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது காய்கறிகள் நிறைய சேர்த்த சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பாத்திரம் ரொம்பவே உபயோகமானதுங்க. காய்கறிகள் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மசிச்சா உடனே மசிஞ்சிடும். குழந்தைகளுக்கு கொடுக்க மிக சுலபமான வழி. அடுத்தது இதுலேயே இடியாப்பம் பிழிஞ்சுக்கலாம். இடியாப்பம் பிழிஞ்சிட்டு அடுத்தது சின்ன சின்ன பாத்திரங்கள், டம்ளர் அல்லது வேறு சின்ன பாத்திரங்களில் புட்டு மாவு ரெடி பண்ணி அதை இதில் வச்சுட்டோம்னா புட்டு ரெடி ஆயிரும். இது ரொம்பவே உபயோகமான பாத்திரமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.